வனமேலே கடவுளருள் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எப்படி இருக்க போகுது. 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை தனுசு ராசி. ஸோ உங்களது ராசி அதிபதி குரு வந்து 4ல் இருக்கார். ஸோ 1ஆம் அதிபதி மற்றும் 4 ஆட்சியோடு இருக்கும்போது நல்ல ஒரு என்ன சொல்ற வீடு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவீங்க. வீட்டில் வந்து ஏதாச்சும் சின்னதாக வந்து ஒரு பராமரித்து வேலை பண்ணலாமா, அந்த மாத்திரமா இதை மாத்திரமா போகிற எண்ணங்கள்லாம் தோணுங்க. ஸோ இது யாருக்கு எல்லாருக்கும் தோணுமானா எல்லாருக்கும் தோணாதுங்க. யார் தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக தோணுங்க. 2ல் சனி. ஸோ 2ல் சனி போது 7.5 சனி அப்படி இப்படின்னு பயந்தாலும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். கோபதாபங்களோட பேசுவீங்க, ஏன்னா சனி வந்து செவ்வாயோட சார்ந்தவங்க. கொஞ்சம் கோபதாபங்களும் பேசுகிறது, கொஞ்சம் வந்து தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நடக்கும். ஸோ கலகங்கள்ல நடக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபோனே நமக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, கேமரா வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு எதை பேச போய் அதை போய் பிடிச்சி போட்டுருவானுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். தாயாருடைய விஷயங்களில் வர வேண்டிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க ரொம்ப பிடிவாத முடியும், ஏ ஓப்பா அப்படின்ட்டு போயிடும், நமக்கு என்னடாது இப்படிலாம் படுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். பட் இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் தான், செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, 5ல் ராகு இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமண்ட்டாக பேசுகிற மாதிரி, தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுதான் உண்மை. மற்றபடி வந்து 6ல் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடங்கள் வந்து நிறைய ஒர்க் லோட் கொடுக்குறாங்க, ஐயோ என்ன தலைவர் ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக கொடுக்குறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொண்ணு தேடிட்டு இருக்கங்க, கிடைக்கல, பொண்ணு அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 8ஆம் அதிபதிக்கு வந்து 2ஆம் அதிபதி சனியுடைய பார்வை இருக்கும்போது ஒரு பழங்கால விஷயங்கள், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நடந்த விஷயத்தெல்லாம் உட்காந்து பேசி, உங்கள் அப்பா என்ன செஞ்சான், உங்கள் அம்மா என்ன செஞ்சா, உங்கள் தாத்தா என்ன செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பழைய கதைகளை தோண்டி பேசுகிறது, மனம் நோகிற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது தொழில் உங்களை தேடி வரும். ஸோ அதனால் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்குது. ஸோ அது நல்லது தான், வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை தேடி வரும். நான் வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கேன், புது வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து புதிய ஒரு வேலை நல்ல சம்பளத்தில் வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குது. என்னை பொறுத்தவரை அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடமா இருக்கணும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், சத்தங்கள் அதிகமாக இல்லாமல் அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும், ஸோ அதை அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணும்போது, மெடிடேட் பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நச்சி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.